ஒரு காலத்துல அடர்ந்த காட்டுக்கு முனையில ஒரு அம்மா பிக் அழகான சின்ன வீட்டுல தன்னோட மூணு பிக்லெட்ஸோட வாழ்ந்துட்டு வந்தது. முதல் பிக்லெட்டோட பேரு எல்டி, ரெண்டாவது பிக்லெட்டோட பேரு மிட்லி, மூணாவது பிக்லெட்டோட பேரு யாங்லி. எல்டி ரொம்பவும் சோம்பேறித்தனமானது. எப்படியாவது குறுக்கு வழியில தன்னோட வேலைகளை முடிச்சிடுவான். மிட்லி அந்த அளவுக்கு சோம்பேறி இல்லை, ஆனா அதுக்கு வேலை செய்ய பிடிக்காது. ஆனா அதே நேரம் யங்லி ரொம்ப புத்திசாலி, கடுமையான உழைப்பாளி. ஒரு நாள், ஓ பிரதர், இன்னைக்கு நாள் ரொம்ப அழகா இருக்கு, நாம எல்லாரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடலாமா? நிஜமாவே அது சூப்பர் யோசனை தான், வாங்க போய் விளையாடலாம். ஆமா, யார் கண்டுபிடிக்க போறது? வழக்கம் போல நம்ம அந்த பாட்டை பாடலாம், இங்கி பிங்கி பாங்கி. மூணு பேரும் சுத்தி நின்னாங்க. Inky Pinky Ponky, Father had a donkey. Donkey die, Father cry, Inky Pinky Ponky. இப்போ நீ வெளியில போயிட்ட, நாங்க ரெண்டு பேரும் தான் மிச்சம் இருக்கோம். Inky Pinky Ponky, Father had a donkey. Donkey die, Father cry, Inky Pinky Ponky. இப்போ நீ தான் வெளியில போயிட்ட. அப்ப நான் தான் உங்களை கண்டுபிடிக்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கோங்க, நான் உங்களை வந்து கண்டுபிடிக்கிறேன். மிட்லியும் யாங்லியும் ரெண்டு வெவ்வேறு திசைகள்ல போய் மறைஞ்சுகிட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 25 இத நான் உங்களை கண்டுபிடிக்க போறேன். அவங்க எங்க போய் ஒளிஞ்சிருப்பாங்க? அவங்க அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்களா என்ன? திடீர்னு எல்டிக்கு யாங்லியோட குரல் கேட்டுச்சு. அவங்க மூணு பேருமே ஓடி போய் அவங்க வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க. நான் ஒரு நரியை பார்த்தேன். நரியா? அட கடவுளே! அம்மா பிக்குக்கு ரொம்பவும் கோபம் வந்துச்சு. இங்க பாருங்க குழந்தைகளா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. இதோட பல தடவை சொல்லிருக்கேன், இப்ப மறுபடியும் சொல்றேன். இனிமே அடர்ந்த காட்டுக்குள்ள நீங்க போகவே கூடாது. அங்க இருக்கிற நரிங்க உங்களை பிடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கோன்னு சொன்னேன்ல. அம்மா, நானும் அவங்க கிட்ட சொன்னேன், ஆனா அவங்க யாரும் அதை கேட்கவே இல்லை. எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு குழந்தைகளா. ஜாக்கிரதையா இருங்க, எப்போ நீங்க மூணு பேரும் சேர்ந்தே இருக்கணும். கண்டிப்பா அம்மா, உங்க வார்த்தையை நாங்க கேட்போம். சரி, இப்ப நீங்க போய் விளையாடுங்க, நான் நீங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது சமைக்கிறேன். சரிம்மா. நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும், நம்ம வீட்டை சுத்தி தான் விளையாடணும். மூணு பேரும் மறுபடியும் விளையாட போனாங்க. அதே நேரம் தந்திரமான நரியான மிஸ்டர் ஃபாக்ஸி மூணு பிக்லெட்ஸையும் சாப்பிடுறதுக்கான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தது. இந்த தடவை அவசரப்படக்கூடாது, மூணு பேரும் ஒன்னா இருக்காங்க, அவங்க தனித்தனியா பிரியற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். மாதங்கள் பல கடந்தது. மூணு பேரும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு நேரத்தை செலவழிச்சாங்க. நிறைய பணம் தரேன். இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்லா யோசிங்க, நாளை காலையில உங்களுக்கு பணம் தரேன். நீங்க எல்லாரும் சொந்த கால நின்னு வாழ கத்துக்கணும். ஓகேமா. ராத்திரி ஆனது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எனக்கும் தான். ஆனா நம்ம அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கணும், ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல. நீ ரொம்ப சரியா சொன்ன சகோதரா. அடுத்த நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் பக்கத்துல வந்து நின்னாங்க.
குட் மார்னிங் குழந்தைங்களா. குட் மார்னிங் அம்மா. ஓகே, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் உங்க மூணு பேருக்குமே தனித்தனியா ஒரே அளவு பணத்தை தரப்போறேன். இந்தாங்க, இத வாங்கிக்கங்க, சந்தோஷமா உங்க வீட்டை கட்டுங்க. ஓகே அம்மா. இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், அந்த கெட்ட எண்ணம் பிடிச்ச நரி கண்டிப்பா உங்களை தேடி வரும். அது உங்ககிட்ட பழகறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு தரணும், எந்த காரணத்தை கொண்டும் அதை உங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க, அத கூட பேசாதீங்க, என்ன ஆனாலும் சரி. நாங்க உங்களுக்கு வாக்கு தரோமா, அந்த நரி எங்க பக்கத்துல வர கூட நாங்க அனுமதி தர மாட்டோம். மூணு பேரும் சத்தியம் பண்ணதும் அம்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைய கொடுத்தாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க, பை. அவங்க மூணு பேரும் அம்மாவுக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. சகோதரர்களே, முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு ஏற்ற மாதிரி இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். மூணு பேரும் கொஞ்ச தூரம் நடந்து போனாங்க. இந்த இடம் பார்க்க ரொம்ப அருமையா இருக்கே, இந்த இடத்துலயே நம்ம வீடு கட்டிடலாம், என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல ஒரு கால் தடம் தெரியுது பாத்தியா, நரி அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாரு போல இருக்கு. இந்த இடத்துல வீடு கட்டுறதுன்றது ரொம்ப ஆபத்தான விஷயம். இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தாங்க. அப்படினா இந்த இடம் எப்படி இருக்கு? இல்ல வேண்டாம், இது அந்த அளவுக்கு சரியில்லை. நீ ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது சொல்லிதான் தட்டி கழிச்சிட்டே இருக்க. அப்படினா நீயே அந்த இடத்தை முடிவு பண்ணு. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் மூணு பேரும் ரொம்ப அழகான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. சரி ஓகே, இப்ப நம்ம முடிவு பண்ணலாம். இப்ப நம்ம எதை வச்சு வீடு கட்டுறது? நாம மரத்தை வச்சு வீடு கட்டலாமா? அந்த மாதிரி வீட்டை கட்டி முடிக்க ரொம்ப நாள் ஆகும். வைக்கோல் வச்சு வீடு கட்டினா என்ன, சீக்கிரமாவே நாம அந்த வீட்டை கட்டி முடிச்சிடலாம். அதுக்காக ரொம்ப நேரம் செலவழிக்க தேவையில்லை. இல்ல இல்ல வேண்டாம், நம்ம வீட்டை நம்ம கற்களால கட்டலாம். வைக்கோலாலையும் இலையாலையும் கட்டுற வீடே நமக்கு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கும். நான் அது போதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் மரத்தால தான் வீடு கட்ட போறேன். ஓகே, நாம அவங்கவங்க விருப்பப்படியே வீட்டை கட்டி முடிச்சிட்டு மீண்டும் சந்திக்கலாம். மூணு பேரும் வெவ்வேறு திசையில பொருட்களை வாங்க போனாங்க. எல்டி வைக்கோல் வித்துக்கிட்டு இருந்த ஒரு கடைக்கு போனா. ஹலோ சார், நான் கொஞ்சம் வைக்கோல் வாங்க விரும்புறேன். எவன்டா அது? அது நான் தாங்க, கொஞ்சம் கீழே பாருங்க. ஓ, நீ தான் நிக்கிறியா? ஆமா, உனக்கு எதுக்காக வைக்கோல் வேணும்? அத வச்சு எனக்கு நான் ஒரு வீடு கட்டலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். வீடு கட்ட போறியா? ஆச்சரியமா இருக்கு, இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேக்குற பணத்தை நீ கொடுத்துட்டா வைக்கோல் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க கேட்ட பணம் இதோ எங்கிட்ட இருக்கு. எல்டி வைக்கோலுக்கு பணத்தை கொடுத்துட்டு அதை எடுத்துக்கிட்டு போனா. நான் நினைச்ச மாதிரி வீட்டை கட்டி முடிக்க இன்னும் ஒன்னு ரெண்டு நாள் ஆகும் போல இருக்கே. நாளோட முடிவுல வைக்கோல வச்சு ஒரு சின்ன குடிசைய கட்டி முடிச்சான். வாவ், பார்க்கவே ரொம்ப பிரமாதமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஆனா என்னுடைய சகோதரர்கள் அவங்க வீரை கட்டி முடிச்சு ரொம்ப நாள் எடுத்துக்குவாங்க. அதே நேரம் மிட்லி மரப்பலகைகளை வாங்க போனா. கடைக்காரரே, உள்ள இருக்கீங்களா? ஆமா இருக்கேன், எதுக்காக வந்திருக்க? மரம் வாங்குறதுக்காகத்தான் நான் இப்ப உங்க கடைக்கு வந்திருக்கேன். அப்படியா, நீ எதுக்காக மரத்தையும் கம்பையும் கேக்குற? வீடு கட்டுறதுக்காகத்தான். என்ன, மரத்தால வீடு கட்ட போறியா? அதுவும் நீ?
ஆனா நாங்க கட்டுவோமே. அந்த நரிக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திக்கிறதுக்காக வீடு கட்டுறோம். ஓ அப்படியா? ஆனா நீ கேக்குற அந்த மரத்துக்கு பணம் வேணுமே. தாராளமா பணம் கொடுக்கறேன். அப்படின்னா நீ தாராளமா மரத்தை வாங்கலாம். அந்த கடைக்காரர் அவனுக்கு மரப்பலகைகளை கொடுத்தாரு. மெட்லி மரப்பலகைகளை கொண்டு போய் ரெண்டு நாள்ல தன்னோட வீட்டை கட்டி முடிச்சான். இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள நான் ரொம்ப களைப்பாயிட்டேன். இருந்தாலும் சரி, நான் வீட்டை கச்சிதமா கட்டி முடிச்சிட்டேன். இனிமே அந்த நரிய பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நான் ரொம்ப பாதுகாப்பான வீட்டுக்குள்ள இருக்கேனே. அதே நேரம் யங்லி பொருட்களை தேடி போய்கிட்டு இருந்தா. யங்லி செங்கல் வாங்க கடைக்கு போனா. நான் என்னோட வீட்டை எப்படி கட்டுவேன்னா கற்களால மட்டும்தான் கட்டுவேன். ஹலோ, நான் இங்க செங்கல் வாங்க தான் வந்திருக்கேன். என்ன தமாஷ் பண்றியா? இல்ல இல்ல, நான் நிஜமாதான் சொல்றேன். நான் செங்கல் வாங்க தான் வந்திருக்கேன். அதுக்கு என்ன விலைன்னு சொல்லுங்க. உனக்கு எவ்வளவு கற்கள் தேவைப்படும்? ஆமா, அந்த கற்களை வச்சு நீ என்ன பண்றதா யோசிச்சிருக்க? நான் அந்த கற்களை வச்சு ஒரு வீடு கட்ட போறேன். அந்த வீடு தான் நம்மள காப்பாத்த போகுது அந்த பிக் பேட் நரி கிட்ட இருந்து. அப்படினா நீ தாராளமா பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. உனக்கு எவ்வளவு செங்கல் தேவையோ அவ்வளவு வாங்கிக்கோ. யங்லி நிறைய செங்கலை வாங்கி அடுக்கி வச்சான். அவன் கடுமையா உழைச்சு தன்னோட வீட்டை கட்டி முடிக்க ரொம்ப நாட்கள் எடுத்துக்கிட்டான். அதே நேரம் சந்தோஷமா நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருந்த எல்டி தன்னோட சகோதரன் யங்லிய பார்க்க போனா. வரவேற்கிறேன் சகோதரா. நீ இப்ப எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியாவும் இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? எதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற? இப்ப என்ன பாரு, ஒரே நாள்ல என் வீட்டை கட்டி முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கேன். பரவாயில்ல சகோதரா, எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வீடு தான் வேணும். அதனால அது கொஞ்சம் டைம் ஆகுது. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல எனக்கு எந்த சிரமமும் இல்ல. ஆமா, இன்னைக்கு டின்னருக்கு என் வீட்டுக்கு வாங்க. தாராளமா. எல்டியும் யங்லியும் ஒன்னா டின்னர் சாப்பிட்டாங்க. தன்னோட வீட்டை கட்டி முடிக்க யங்லிக்கு இன்னும் ரெண்டு நாட்கள் ஆச்சு. அந்த அழகான வீட்டுக்கு மேல ஒரு சிம்னியும் இருந்தது. அடுத்த நாள் மிட்லியும் யங்லியோட வீட்டை பார்க்க ஆசைப்பட்டான். நான் உன் வீட்டை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னைக்கு தான் நான் உன்னை நேரடியா சந்திக்க போறேன். வீட்டை பார்த்த மெட்லி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். ஏய் சகோதரா, உன்னோட இந்த வீட்டை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நன்றி. ஆமா, இப்ப நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லதா இருக்கேன். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சந்தோஷமா பேசினாங்க. அப்புறம் மெட்லி கிளம்பிட்டான். பல நாட்கள் கடந்து போச்சு. அந்த மூணு பேரும் தனித்தனியா வீடு கட்டி தங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்ப அவங்கள வேட்டையாடுறதுக்கு இதுதான் சரியான நேரம். ஒரு நாள் வழக்கம் போல எல்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனோட கதவுகள் மெதுவா தட்டப்படுறதையும் ஒரு மென்மையான குரலையும் கேட்டான். நான் உள்ள வரலாமா டியர் எல்டி? உன்னுடைய இந்த அழகான வீட்டை பார்க்க நான் ஆசைப்படுறேன். யாரு வந்திருக்கிறது? நான் தான் உன்னுடைய ஃப்ரெண்ட். உன்னை சந்திக்கிறதுக்காக வந்திருக்க. கண்டிப்பா இந்த குரல் அந்த நரியோடது தான். எதுக்கும் இப்ப நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல இல்ல, உன்னை நான் என் நண்பனா ஏத்துக்கவே இல்லை. எனக்கு தெரியும் நீ ரொம்ப மோசமான ஒரு நரின்னு. எங்க அம்மா ஏற்கனவே என்கிட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்காங்க. நீ என் வீட்டுக்குள்ள வர நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஓ, இப்படித்தான் நீ விருந்தாளி உபசரிப்பியா? உனக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். ஓங்கி ஒரு அடி அடிச்சன்னா இந்த குடிசை காணாம போயிடும். அதுக்கப்புறம் நீ தானா வெளியில வந்துருவ. மிஸ்டர் ஃபாக்ஸி ஆழமா மூச்சு பிடிச்சு தன்னோட மார்பை நிமித்தி தன்னோட மொத்த பலத்தையும் பயன்படுத்தி ஊதுனான்.
அடுத்த நொடியே ரொம்ப பலவீனமா கட்டப்பட்டிருந்த அந்த வக்கியோல் குடிசை தகர்ந்தே போச்சு. உள்ள இருந்த எல்டி ரொம்பவும் பயந்து போயிட்டான். ஓ, வீட்டோட நிலைமைய பாத்தியா? அதால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. மிஸ்டர் ஃபாக்ஸி தன்னோட பலத்தை நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு நின்னுகிட்டு இருந்தான். இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான சரியான நேரம். எல்டி அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட சகோதரன் மிட்லி வீட்டுக்கு ஓடி போனான். என்னாச்சு? சீக்கிரம் கதவை மூடு, சீக்கிரம் கதவை மூடுன்னு சொல்றல. அந்த மோசமான நரி வந்துகிட்டு இருக்கு. கவலைப்படாத, இந்த வீட்டை நிச்சயமா அதால உடைக்க முடியாது. நாம இந்த கதவு மேல சாஞ்சி நிக்கலாம், அதால கதவை உடைக்க முடியாது. எல்லியும் மிட்லியும் கதவு மேல சாஞ்சிக்கிட்டாங்க. இப்ப மிஸ்டர் ஃபாக்ஸி மறுபடியும் கதவை தட்டுச்சு. அந்த பிக்லெட்ஸ் பேசிக்கிட்டது வெளியில இருந்த ஃபாக்ஸி காதுல விழுந்தது. அதோட நாக்குல எச்சில் ஊற ஆரம்பிச்சது. ரெண்டு பிக்லெட்ஸ சாப்பிட போறத நினைச்சு அதோட பசி அதிகமாச்சு. ஹே, இங்க பாருங்க, கதவை திறங்க. நான் உங்க கிட்ட பேசுறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன். நீங்க தான் என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. போயிடு இங்க இருந்து. நாங்க என்ன ஆனாலும் கதவை திறக்க மாட்டோம். இங்க நிக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. இங்க இருந்து நீ போயிடு. ஓ, அப்படின்னா நான் என் சக்தியை காட்ட வேண்டியதுதான். வேற வழியே இல்லை எனக்கு. மிஸ்டர் ஃபாக்ஸி மறுபடியும் ஆழமா தன்னோட மூச்சை பிடிச்சது. பலமா ஊதி வீட்டை தகர்த்துச்சு. சீட்டு கட்டு மாதிரி அந்த மர வீடு கீழே விழுந்தது. அவங்க எங்க போனாங்க? அந்த ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க? ஏ குட்டி பசங்களா? எல்டியும் மிட்லியும் எப்படியோ மிஸ்டர் ஃபாக்ஸி கிட்ட இருந்து தப்பிச்சாங்க. யங்லியோட வீட்டை நோக்கி ஓடினாங்க. அதிர்ஷ்டவசமா புத்திசாலியான யங்லி தன்னோட சகோதரர்கள் ஓடி வரத ஜன்னல் வழியா பார்த்துச்சு. உடனடியா கதவை திறந்து அவங்க ரெண்டு பேரையும் உள்ள வர சொல்லுச்சு. எதுக்காக நீங்க இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த நரி எங்களை துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க இங்க சேஃபா தான் இருப்பீங்க. இப்போ கொஞ்சம் அமைதியா இருங்க. அதே நேரத்துல கதவை யாரோ பலமா தட்டினாங்க. ஒண்ணுமில்லையே, இந்த வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. என்னால இத ஊதிலாம் உடைச்சிட முடியாது. இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை ஊதுச்சு. என்னால ஊதியில அந்த வீட்டை உடைக்க முடியாது. இத ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க. வேற ஏதாவது யோசனை பண்ணிதான் உடைக்கணும். அந்த நரி இடத்தை விட்டு போயிடுச்சு. எங்க உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் ஏன் அப்படி சொன்னேன்னு? நம்ம வீட்டை கற்களால் தான் கட்டணும்னு சொன்னல. சரி பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் என் கூடயே இந்த வீட்டுல தங்கலாம். மறுநாள் காலையில யங்லிக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்டது. தோல்வியடைஞ்ச நரி சோகமான முகத்தோடு அந்த இடத்தை விட்டு போச்சு.
இப்ப நான் ஏதாவது தந்திரம் பண்ணி அந்த மூணு பேரையும் பிடிச்சாகணும். முதல்ல அந்த யாழியத்தான் நான் எப்படியாவது ஏமாத்தி ஆகணும். மறுநாள் அந்த நரி மறுபடியும் கதவை தட்டுச்சு. யாரு வந்திருக்கிறது? ஏ லிட்டில் பிக், எனக்கு தெரியும் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அழகான உணவுகள் இருக்க. அது எங்க இருக்கு? தாழ்வான பகுதியில தான் இருக்க. நாளைக்கு காலையில எல்லாரும் ரெடியா இருங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நாம சேர்ந்தே போலாம், நிறைய சாப்பிடலாம். சரி ஓகே, நாளைக்கு நான் ரெடியா இருப்பேன். எந்த டைமுக்கு நான் ரெடியா இருக்கணும்னு நீயே சொல்லு. சரியா, 6 மணிக்கு ரெடியா இரு. சரி ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மறுநாள் யங்லி 5 மணிக்கே எந்திரிச்சிருச்சு. நரி இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது போய் அந்த உணவை எடுத்துக்கிட்டு திரும்பி வந்தாகணும். யங்லி வீட்ல இருந்து கிளம்பி தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிக்கிட்டு 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டான். நரி சரியா 6 மணிக்கு வந்தது. ஏ பிங்கி, நீ ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கேன். எனக்கு தேவையான எல்லா உணவுகளையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் நினைச்சதை விட அதிகமான பழங்கள் எனக்கு டின்னருக்கு கிடைச்சிருக்கு. என்ன, நீயே போய் அதை எடுத்துட்டு வந்துட்டியா? சரி பரவாயில்ல, ஏமாத்தி ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே. ஹே பிங்கி, எனக்கு இன்னொரு இடம் தெரியும். அங்க ஏராளமான தக்காளிகள் கிடைக்கும், நாம அங்க போலாம். நீ அங்க வந்தீனா நிறைய சாப்பிடலாம் தெரியுமா? எங்க இருக்கு அந்த இடம்? எங்க இருக்கு? இந்த காட்டோட எல்லையில தான் இருக்க. அந்த பாதையை நான் உனக்கு கட்டுற, நீ என் கூட வந்துரு. என்ன, நாளைக்கு காலையில 5 மணிக்கு நீ அங்க வந்தீனா நிறைய எடுத்துட்டு போலாம். அப்ப சரி, காலையில சரி 5 மணிக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த தடவை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க போலாம். மறுநாள் காலையில யங்லி 4 மணிக்கே எந்திரிச்சிட்டான். யங்லி உருளைக்கிழங்குகளை எடுத்துக்கிட்டு நரி வர்றதுக்கு முன்னாடியே வீடு வந்து சேர்ந்துட்டான். மறுபடியும் 5 மணிக்கு அந்த நரி கதவை தட்டுச்சு. ஹே பிங்கி, நாம கிளம்பலாமா? இல்ல, நீ போயிட்டு வா. எனக்கு தேவையான பொட்டேட்டோஸ் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நரிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, ஆனா கோபம் வராத மாதிரி நடிச்சது. சரி ஓகே, நாளைக்கு நாம ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போலாம், அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓ, கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு வரேன். எத்தனை மணிக்கு வரணும்? கரெக்டா 4 மணிக்கு போலாம். ஆனா இந்த தடவை நான் வரதுக்கு முன்னாடி அங்க போகவே கூடாது. ஓகே, நான் உனக்காக 4 மணிக்கு வெயிட் பண்றேன். நரி அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அடுத்த நாள் காலையில நரி 4 மணிக்கே எந்திரிச்சு கிளம்புச்சு. யங்லி வீட்டுக்கு போச்சு. இந்த தடவை அந்த லிட்டில் பிங்கி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் அவனை கண்டிப்பா புடிச்சிடுவேன், வழியிலேயே மடக்கிடுவேன். மார்க்கெட்ல இருந்து வந்துகிட்டு இருந்த யங்லிக்கு யாரோ தன்னை பின் தொடர்ற சத்தம் கேட்டுச்சு. 1 நிமிஷம் பயந்து போய் அப்படியே நின்னுடுச்சு. எனக்கு என்னமோ அந்த நரி இங்க வந்த மாதிரி தோணுது. இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது? ஒரு வழி இருக்கு. யங்லி மலை உச்சிக்கு போய் அந்த கெட்டிலுக்குள்ள புகுந்து அங்கிருந்து உருண்டுச்சு. மலையிலிருந்து அந்த கெட்டில் வேகமா உருண்டு போறத பார்த்த நரி அதிர்ச்சி அடைஞ்சது. நரி ஒதுங்கி தப்பிச்சிடுச்சு. அங்கிருந்து போக இருந்த நரி அந்த கெட்டில் யங்லி வீட்டு முன்னாடி நின்னதையும் அதுல இருந்து யங்லி வெளியே வந்ததையும் பார்த்துச்சு. யங்லி உடனடியா வீட்டுக்குள்ள போய் வீட்டை பூட்டிடுச்சு. மறுபடியும் நான் ஏமாந்துட்டேன். இந்த தடவை அவன் என்ன முட்டாளாக்கிட்டு தப்பிச்சு போயிட்டான். நான் அவனை விடவே மாட்டேன். கண்டிப்பா நான் யாருங்கிறத உனக்கு காட்டியே தீருவேன் பிங்கி. மிஸ்டர் ஃபாக்ஸி வீட்டை நெருங்கி வந்தது. வீட்டை சுத்தி போய் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு வழி தேடுச்சு. சரியான யோசனை, இந்த ஏணிப்படி வழியா ஏறி வீட்டுக்குள்ள நான் புகுந்துடலாம். அதுக்கு சிமினியை பயன்படுத்துறேன். இத பாத்துக்கிட்டு இருந்த யங்லி உடனடியா தன்னோட சகோதரர்களை வர சொல்லுச்சு. சரி, நீங்க விறகுகளை கொண்டு வந்து நீங்க ரெண்டு பேரும் அதை மொத்தமா இந்த ஃபயர்ல போட்டுருங்க.
யாங்லி கெட்டில தண்ணிய புடிச்சு அதை கொதிக்க வச்சது. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க சகோதரா? இந்த தடவை அந்த நரி சிமினி வழியா எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ள நுழைய பாக்குது. அவனுக்கு நம்ம சரியான படத்தை கத்து கொடுக்கலாம். எப்படி? பொறுமையா இருந்து நீங்களே வேடிக்கை பாருங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சது. அதே நேரம் மிஸ்டர் ஃபாக்ஸி ஏணி மேல ஏறிச்சு. இதோ நான் வந்துட்டேன் செல்லங்களா. இன்னைக்கு நீங்க மூணு பேர் வசமா மாட்டிக்கிட்டீங்க. இன்னைக்கு எனக்கு ராஜ விருந்து காத்துட்டு இருக்கேன். மிஸ்டர் ஃபாக்ஸி எப்படியாவது உள்ள போக தன்னோட கால்களை முதல்ல நுழைச்சு மெதுவா அந்த சிம்னி வழியா அது ஊர்ந்து போச்சு. மூணு பீஸும் மயத்தோடு நின்னாங்க. முடியாம மேல எகிருச்சு. ரொம்ப உயரமா எகிர்ன நரி சிம்னி வழியா வீட்டை விட்டே வெளியே போயிடுச்சு. மூணு பிக்லெட்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த நாளை நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நாம இதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டோம். ஒத்துமையா இருந்தா எந்த துன்பமும் நம்மள நேரிடாது. உன்ன நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சகோதரா. இனிமே அந்த நரிய பத்தின கவலையே இல்லாம நாம ஒன்னா சேர்ந்து வாழலாம். ஆமா, நீ ரொம்ப சரியா சொன்ன. ஆனா மெட்லி, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க. நாம மறுபடியும் ஒரு வேலை செஞ்சாகணும். வேலையா? அது என்ன வேலை? அதான்ப்பா, நமக்கான வீடு கட்ட வேண்டாமா? அட ஆமால. ஆனா பக்கி போறாலையோ மரத்தாலையோ செய்யக்கூடாது. நாம கற்களாலதான் வீடை கட்டணும். உடனடியா ரெண்டு பேரும் உறுதியோட வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமே யங்லி வீட்டு பக்கத்துல ரெண்டு கல் வீடுகள் உருவாச்சு. பிரமாதமா இருக்கு. தனித்தனி வீட்டுல இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆமா, இனிமே நிறைய பத்தின பயமே நமக்கு வேண்டாம். ஆமா, ரொம்ப சரியா சொன்ன சகோதரா. அந்த நரி தன் திட்டத்தை நிறைவேற்றிக்க மறுபடியும் அந்த பக்கம் வந்தது. ஆனா அந்த வீடுகள்ல இருந்த சிம்னிகளை பார்த்தவன் அதுக்கு பழசு ஞாபகம் வந்து அங்க இருந்து ஓடிடுச்சு. ஆகா, என்ன இது? மூணு சிம்னிஸா? பேசாம நம்ம திரும்பி போறதா நல்லது. மிஸ்டர் ஃபாக்ஸி திரும்பி பார்க்காம அந்த இடத்தை காலி பண்ணுச்சு. அது ஓடுறத யங்லி ஜன்னல் வழியா பார்த்துச்சு. பார்த்து சந்தோஷமா சிரிச்சுது. அன்னைக்கு சாயந்தரம் சகோதரர்கள் சந்திச்சப்ப அந்த நரி பயந்து ஓடுனத நீயும் பார்த்திருக்கணும். அந்த நரி மறுபடியும் காலையில இங்க வந்துச்சு. ஆனா அது நம்ம வீட்டை பார்த்த உடனே திரும்பவும் பயந்து ஓடிருச்சு. இனிமே அது எப்பவுமே நம்ம பக்கமே வராது. அவன் சரியான ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான். கண்டிப்பா கண்டிப்பா. மூணு பேரும் பாதுகாப்பா இருந்தாங்க. அவங்க மூணு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரே குரூப்பா இணைஞ்சிட்டாங்க. இனிமே நமக்கு எந்த வேலையுமே இல்ல. விளையாடலாம். வாங்க வாங்க. ஹேய், கண்ணா முடிச்சு விளையாடலாமா? ஆ, விளையாடலாமே. இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் எ டாங்கி, டாங்கி டை, ஃபாதர் கிரை, இங்கி பிங்கி பாங்கி.